வணக்கம். ஜங்ஷனில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறேன். மியூசிக் கற்றுக்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அடிக்கடி இந்த பக்கம் பைக்கில் போகும்போது பார்த்துருக்கேன். உங்கள் மியூசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சரி, வரலாமா டீச்சர்? கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கிற மோட்டிவேஷனில் தான் எல்லோரும் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மியூசிக் கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வாங்க, நாளை காலையில் 9 மணிக்கு வந்துடுங்க. சரிங்க டீச்சர். சங்கீதா, நீ பேசிக் சொல்லிக் கொடு, நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி மேடம். இங்க எதுக்கு வந்த? சங்கீதாவை கத்துக்க வந்தேன். என்னது? இல்ல, சங்கீதம் கத்துக்க வந்தமா. நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். இனிமே வராத. அப்ப நீ வராத? அத நீ ஏன் சொல்ற? நான் கிளாஸுக்கு வரக்கூடாது, நீ எப்படி சொல்ற? சண்டை இங்க பாருங்க மேடம், சங்கீதம் கத்துக்கிற மூஞ்சிலாம் உனக்கு கிடையாது. நீ ஆடு மாடு மேய்க்க தான் லாக்கின்னு சொல்லி சொல்றா மேடம். இனிமேல நீ கிளாஸுக்குலாம் வராத அப்படின்னு சொல்லி சொல்றா. என்னன்னு கேளுங்க மேடம். இங்க பாருமா, சங்கீதம்ன்றது இறைவன் கொடுத்த வரம். அதை நீயும் நானும் தடுக்க கூடாது. அந்த தம்பி முகத்தை பாருமா, இசைஞானம் அப்படியே தெரியுது. நீ என்னமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். குரங்க மாதிரி இந்த பஸ் வேற இன்னும் வரல. இவ வேற ஓவர சீன் போட்டு இருக்கான். ஓஹோ, இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க, நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டா டேய், உனக்காக நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன், நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி பொம்பளை புள்ள பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியடா? பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தவன் பல பேர் இன்னைக்கு நடு ரோட்ல வந்து நிக்கிறான், பாத்துக்க. ஏண்டா, உன்னை வளர்க்கறதுக்கு உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ என்னடா ஊம மாதிரி இருந்துகிட்டு இப்படி தெருத்துறவா சுத்திட்டு இருக்க பொம்பளை புள்ள பின்னாடி? உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு கடப்பக்கவா, உன் காலை உடைக்கிறேன். ஐயோ, மானம் போயிட்டு இருக்க, வேற பார்க்கல. மவனா எவ்வளவு பத்திட்டியடா, நீ வாரம் குட்டையா ஒண்ணு. வணக்கம் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இவ்வளவு டல்லா இருக்க? இல்லடா, குட்டையன் காலையில என் ஆள் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான்டா. என்னை போலவே இருப்பான். ஓடு, ஓடு, யாரா நீங்க? ஓடு, ஓடு, யாரா நீங்க?
என்ன தூக்கிட்டீங்களாடா? தூக்கிச்சுவாப்ல, சீக்கிரம் வா. இந்த உடனே வரண்டா. மாமா அடிச்சது நாட்டுக்கோழியும் வாத்து முட்டையும் சாப்பிட்ட வயரம் மாஜ கட்டடா இது. எவனா தைரியம் இருந்தா மேல கை வச்சு பாருங்கடா பாப்போம். பிடிங்க. என்னம்மா வந்து உங்களை காப்பாத்திட்டானா? டேய், நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா ஓவராவே அடிச்சானுங்க. அங்கிள், நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. நானே ஒரு ஆண்டியை கரெக்ட் பண்றதுக்காக மாமா சீனை போட்டுட்டு இருக்கமா. ஓகே, இப்போ அந்த ஆண்டி வந்துகிட்டு இருக்காங்க. நான் ஆக்ட் பண்ணுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ கோஆபரேட் பண்ணணும். சரியா? நீ போகும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். ஓகே. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே. ஆண்டி, இந்த அங்கிள் தொல்லை தாங்க முடியல. இவன் தொல்லை என்னால இருந்தா தாங்க முடியல. ஆண்டி, நீங்க தான் அங்கிளுக்கு சரியான ஆளு. என்ன ஆளு விடுங்கப்பா. மேடம், மேடம் என்ன பாத்துக்கிட சொல்லிருக்காங்கல்ல, என்ன பார்த்தா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? பின்ன இந்த பொண்ணதை லவ் பண்றேன், இந்த பொண்ணதை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்ல உனக்கு? நீ எல்லாம் பேச வந்துட்டு. ஏய், இப்ப என்னடி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? எந்திரிடி, நீ முதல்ல எந்திரி. நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். வா. ஏய், இங்க எது கூட்டிட்டு வந்தே? அம்மா அப்பாவுக்கு போலன்னு சொன்னேன். பசிக்குது, சாப்பிட்டு போலாம் வாடி. ஃபர்ஸ்ட் அம்மா பாப்போம், அப்புறமா வந்து சாப்பிடலாம். வாண்ட்ற இல்ல, சொல்லவே கேட்க மாட்டான். அங்க உட்காரலாம் வா. ஓகே போ. சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? முதல்ல ரெண்டு ஆரஞ்சு. ஆரஞ்சு ஜூஸ். சரிங்க சார். ஏ மணி, எங்கடா இருக்கேன்? நான் இங்க சீப்ஸ் கோட்ல இருக்கேன், பசங்களோட சீக்கிரம் வாடா நீ. கோவமா இருக்காத, நார்மலா இரு. சரியா? என்ன விசேஷம் அப்படி? டேய் மாப்ள, இவங்க பேரு சங்கீதாடா. நாங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றோம்டா. அதான் மொட்டை மாடல பார்த்தமே. டேய், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. அம்மா கிட்ட எப்படி சொல்லணும் எனக்கு தெரியலடா. அம்மா காலடி தெரியுமாப்ல, அவங்களே ஒரு நல்ல நாள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? மேளம் கொட்டு கட்டு கட்டு தோரணம் கட்டே, கொட்டு கொட்டு மேளம் கொட்டு கட்டு கட்டு தோரணம் கட்டு. கால நேரம் வந்தாச்சு, கடைய திறந்து வச்சாச்சு. கஷ்டப்பட்டா வெற்றிதா, இஷ்டம் போல வாழ்வுதா. கடமை உணர்வு உனக்கு இருந்தா கால எல்லாம் வெற்றிதா. அம்மா நீயா ஆகணும், எல்லோருக்கும் கொடுக்கணும். கை தட்டி சிரித்த சொந்த கை கட்டி நிக்கணும். கை கட்டி சிரித்த சொந்த கை கட்டி நிக்கணும். உனது உழைப்பை நீயும் முன்னே கொண்டு வாடா. வாழ்க்கை ஒரு போராட்டம்.
சொந்தம் தோழா, அதை நீ வாழ்ந்துதான் பார்க்க வேணும் பாட்டா. உழைப்பாலே உயர்ந்தவர்கள் பலருண்டு வாழ்க்கையில், அந்த இடத்தில் நீயும் வந்தா என் அருமை தோழனே. ஹே, உழைப்பாலே உயர்ந்தவர்கள் பலருண்டு வாழ்க்கையில், அந்த இடத்தில் நீயும் வந்தா என் அருமை தோழனே. விழும்போதும் கை கொடுக்கும் நட்பு நீ வீராமலே தோழ.